அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பல நாடுகள், பல கிராமங்கள், பல மாநிலங்கள், பல நாடுகளிலிருந்து பார்க்குறீங்க. இந்த மாதா தொலைக்காட்சி இந்த கொரோனா காலத்தில் மாபெரும் விடுதலையை, கடவுளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உந்துதலை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த மாதா டிவிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் பணி செய்யக்கூடிய அருட்தந்திரர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடந்த 5 வாரங்களாய் உலகத்தை ஜெயிப்பது எப்படி என்று 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கபடி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை வெல்வது கடவுளிடமிருந்து பிறப்பவை தான் உலகத்தை வெல்லும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாரம் நான் வேறொரு பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். புனித பவுலடிகளார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8:31-32 நான் வாசிக்கிறேன். அப்போ பவுலடிகளார் அந்த ரோமர் 8 வர அநேக கோட்பாடுகளை, மீட்பின் ஆசீர்வாதங்களை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு வராரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இறைவார்த்தை பிடுகிறேன், விளக்கத்தை சொல்லுகிறேன், அது நல்லது தான். இறைவார்த்தை பிட வேண்டும், we have to break the word of God, அப்போ டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆனால் இறைவார்த்தை பிடுறதன் பிட்டு இங்கே ரெண்டு வார்த்தை எடுத்து புறநானூறு, அகநானூறு, வள்ளுவர் இப்படிலாம் போயிட்டு ரோமர் கழுதி நிறுவம் எதற்காக எழுதப்பட்டதுங்கிற அந்த சென்ட்ரல் மெசேஜை மிஸ் பண்ணுறாங்க. நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது. பாருங்கள், ரோமர் கழுதி நிறுவம் 1 முதல் 8 என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய மீட்பு, வெற்றி வாழ்க்கை, நமது மீட்பு ஆண்டவருடைய கிருபையின் சார்ந்து இருக்கக்கூடிய விசுவாசத்தினால் ஆகக்கூடியது அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் ரோமன்ஸ் லெட்டர். ரோமர் கழுதி நிருபத்தின் மைய பகிர்த்து என்னன்னா, விசுவாசத்தினால் வி ஆர் ஜஸ்டிஃபைட் பை ஃபைத், விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுறோம் அவருடைய கிருபையினால் என்று அந்த ஒரு மையக்கருத்தை வச்சு நம்ம இதை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு அருமையா கடவுள் நமக்கு செய்தி வைத்திருக்கிற பொழுது இதற்கு மேல் நான் என்ன சொல்வோம், நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? ரோமர் 8:31, தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? 2 கேள்வி கேட்கிறார். டு ப்ரூவ் த சாவரின்டி ஆஃப் காட், கடவுளுடைய இறையாண்மை, அவருடைய வல்லமை, இறைத்தன்மை, இந்த உலகத்தை அந்த பராமரிக்கிற பராமரிப்பு, இந்த எவ்வளவு வல்லமையுள்ளதுங்கிறது அதான் இறையாண்மைங்கிற சாவரின்டி ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம். அதே நமக்கு புரிய வைக்க தான் 2 கேள்வி கேட்கிறார். கடவுள் உன் சார்பா இருக்கும்போது யார் உன்னை எதிர்த்து நிற்க முடியும்? நீ எப்படி தோத்து போவ? தம் மகனே உனக்கா கொடுத்தவர், வேற ஏதாவது அவரோட சேர்த்து கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த செயின்ட் பால்ஸ் க்வெஸ்டின் இஸ் டிசைன்ட் டு பாயிண்ட் அவுட் த பியூனினஸ் த வீக்னஸ் ஆஃப் த ஆப்பனன்ட் in the light of mightiness of our Lord who is proponent to us. Opponent and proponent. Opponent என்று சொன்னால் என்னுடைய எதிரி. Proponent என்று சொன்னால் என் சார்பாக, எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் தான் proponent. அப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த கேள்வி கேட்கறதுனால கடவுள் உன் சார்பாக, நம் சார்பாக, இதுக்கு மேல என்னையா சொல்ல முடியும் நாம அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த இயல்பான ஒரு லாங்குவேஜ் பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, When God is for us, கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது, கடவுளுடைய வல்லமையில கடவுளே நம் சார்பாக இருக்கும் பொழுது யாரு உன்னை எதிர்த்து நிற்க முடியும்? நீ எப்படி தோத்து போவ? நீ எப்படி ஜெயிக்காம இருப்ப அப்படின்னு சொல்லி மிக அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு. In order to prove the puniness of our opponent, நம்ம எதிர்க்கக்கூடிய இந்த உலகமா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், ஊனியல்பா இருக்கலாம், அல்லது மனுஷங்களா இருக்கலாம், அவன் எவ்வளவு வீக்கானவன், அவன் எவ்வளவு தகரடப்பா கடவுளுக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடி அவன் பெரிய ஆளா இருக்கலாம், கடவுள் ஓ சார்பா நிற்கும் பொழுது அவன் வெறும் டப்பாயா, தகரடப்பாயா என்று சொல்வதற்காக இந்த கேள்வி கேட்கிறார். டு ப்ரூவ் த சாவரின்டி ஆஃப் காட், டு பாயிண்ட் அவுட், டு எக்ஸ்பிரஸ் த சாவரின்டி ஆஃப் காட், கடவுளுடைய இறையாண்மைனா என்ன, அதை புரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த கேள்வி கேட்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் என் சார்பாக நிற்கும் போது யார் என்னை எதிர்த்து நிற்க முடியும்? இதை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கணும். இதை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு ஒரு ஆற்றல், வல்லமை தானாக வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கடவுள் என் சார்பா இருக்கிறாரு, யார் என்னை எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறத புரியறதுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. இங்கிலீஷ் மூவி லயன் கிங்னு ஒரு அருமையான ஒரு மூவி வந்தது, ஒரு சிங்கத்தை குறித்த ஒரு கதை. அப்போ இந்த சிங்கம், ஒரு காட்டுல சிங்கம் தான் ராஜா.
அப்போ இந்த சிங்கத்துக்கு அடிமையாக தான் எல்லா அனிமல்ஸும் இருக்கும், அதில் காட்டுவாங்க. அழகான அந்த படத்தை பாருங்கள். அப்போ லைன்ஸ் கிங்னு ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் மூவி. அப்போ இந்த சிங்கம் என்ன செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யும், கெட்டதை தான் அழிக்கும். அப்படி ஒரு நல்ல அருமையான ஒரு சிங்கம், அதற்கு ஒரு குட்டி பறக்கும், கப் சிங்க குட்டி பறக்கும். அந்த குட்டி பறந்த உடனே சொல்லும் அந்த அப்பா, ஓ அந்த பக்கம் போகாத, அங்கே நம்மளுடைய எதிரி ஒருத்தர் இருக்கான். அப்போ அவன் வந்து பொல்லாத சிங்கம், கெட்ட சிங்கம், நல்லதெல்லாம் அழிக்கும், அவனோட நிறைய ஓநாய்களை இருக்கு, அந்த பக்கம் போகவே போகாதன்னு சொல்லிடும். ஆனாலும் இந்த குட்டி சிங்கத்துக்கு கியூரியாசிட்டி, அப்பா தான் இருக்கார்ல போயிட்டு வருமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணும், லவ்வரை கூட்டிட்டு அந்த பொல்லாத பள்ளத்தாக்குள்ள போயிடும். அங்கே போனோடனே இந்த நல்ல சிங்கத்தினுடைய எதிரி அங்கே இருப்பார், பயங்கரமாக இருப்பார். அவர் பார்த்துட்டு, வா வா வந்துட்டியா, உன்னை தான் காப்பா பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி அதை போராண்டும், அடித்து கொல்றதுக்காக துரத்தும், வேக வேகமாக ஓடும், வேகமாக ஓடும். ஒரு பக்கம் தப்பிச்சு ஓட, ஐயோ அப்பா சொன்னாரே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த குட்டி சிங்கம் இந்த பொல்லாத சிங்கத்தின் தப்பித்துக்குள்ள ஓடும். அப்போ ஓடும்பொழுது இன்னொரு பக்கம் அந்த ஓநாய்கள்லாம் அந்த கெட்ட சிங்கத்துக்கு துணை நின்று அந்த உண்மையான நல்ல சிங்கத்தின் குட்டியை கடிக்கிறதுக்கு எல்லாம் துரத்துவாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க, அழும், தலை தெரிச்சிட்டு ஓடும். திடீரென்று அந்த குட்டி சிங்கம் அப்படி நின்றுக்கிட்டு அப்பா செய்கிறது போல காலால் புரண்டி வா அப்படின்னு கத்தும். அப்படி கத்தும் பொழுது அந்த பெரிய சிங்கம், வயதான பெரிய சிங்கம், கெட்ட சிங்கம் பின்னோக்கி போகும், இந்த ஓநாயங்கள்லாம் பின்னோக்கி போகும். அப்படியே இந்த டைரக்டர் என்ன பண்ணுவார், கேமராவை அப்படியே இந்த குட்டி சிங்கத்துக்கு பின்னாடி கொண்டு போவார். அந்த நல்ல சிங்கம் கேள்விப்பட்டு வந்து தம் பிள்ளை காப்பாற்றுறதுக்காக அது போட்ட அந்த ரோரிங் சவுண்டு, அந்த சத்தம், அந்த சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் அப்பாவுடைய சத்தம், அது ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காமிச்சிருப்பாங்க. அன்பான விலை, இந்த சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு பாருங்க. நீங்கள் தான் குட்டி சிங்கம், அப்பா தான் இயேசு கிறிஸ்து நம் சார்பாக இருக்கிறார் நல்ல சிங்கம், அங்கே கெட்ட சிங்கம் இருக்கிறது. இப்போது அந்த குட்டி சிங்கம் தனியாக இருக்கிற பொழுது பயந்து பயந்து ஓடிச்சு பாருங்க. அந்த குட்டி சிங்கத்துக்கு அந்த எதிரி மிகப்பெரிய பலவான் தான், சின்ன குட்டி தான், எதிரி பயங்கரமான எதிரி தான், பிசாசு, உலகம், மாய, இச்சை, பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இதெல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் எப்போ இந்த நல்ல சிங்கம் ஏன் பக்கத்தில் இருக்குன்னு அந்த குட்டி சிங்கம் தெரிஞ்சுதோ அது ரோர் பண்ண ஆரம்பிக்குது, கதறுகிறது. ஏனென்றால் என் சார்பாக கடவுள் இருக்கும் பொழுது, என் சார்பாக எங்கள் அப்பா இருக்கும் பொழுது யார் என்ன என்ன செய்ய முடியும், தைரியம் வந்துச்சு பாருங்க, ஹூ கேன் அகெயின்ஸ்ட் மீ அப்படிங்கிறது அன்று அந்த அழகாக அந்த சூழலை விளக்கியிருப்பார் அந்த டைரக்டர். இதையத்தான் பாருங்க, உங்களை குட்டி சிங்கமாக வச்சுக்கோங்க, உங்கள் பின்னாடி ராஜ சிங்கம் ஏசு கிறிஸ்து உங்கள் சார்பாக நிற்கும் பொழுது யார் உங்களை எதிர்த்து என்ன செய்ய முடியுங்க, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த பிசாசு, எந்த ஓநாய்கள், எந்த பொல்லாதவங்க, எந்த ஆண், எந்த பெண், எந்த அரசியல்வாதிகள், எந்த யார் உங்களை என்ன செய்ய முடியும். இஃப் காட் இஸ் ஃபார் மீ, இஃப் காட் இஸ் இன் மை சைட், ஹூ கேன் பி அகென்ஸ்ட் மீ. இது யோசிக்கணும் இல்லைங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எப்பேற்பட்ட கடவுளின் சார்பாக இருக்கிறார். அன்னைக்கு இப்போ அந்த குட்டி சிங்கம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்துட்டாரு பரவாயில்ல அவங்க சண்டை போடுவேன்னு சொல்லி ஓடி போயிருக்கலாமே, இல்லை எங்கள் அப்பா இருக்கிற நானும் சண்டை போடுவேன் இருங்குது. அப்போது இதுதாங்க வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை என்பது. அதனால்தான் பவுல் அதை ரசித்து ருசித்து இருந்தால் இதுக்கு மேலே நாம் என்னங்க சொல்ல முடியும். கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது யார் நம்மை எதிர்த்து நிற்க முடியும். பவுல் டஸ் நாட் சே தட் We do not have enemy. பவுல் சொல்லவே இல்லை நமக்கு எதிரி இல்லை, நமக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல, அவர்கள் நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றார். Who can be against us? யார் என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் பக்கத்தில் இருக்கிற அந்த சிங்கத்தை விடுங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற சிங்கம் எப்பேற்பட்டவர். ஆபிரகாமுக்கு குழந்தைய வாக்குத்தத்தம் பண்ணினார், 100 வயதுல குழந்தை கொடுத்தார். அப்ப சொன்னாரு, ஓ சந்ததி வழியா, ஈசாக்கு வழியா தாயா உலகம் உண்டாகும், உலகத்தில் இருக்க அத்தனை பிள்ளைகளும் உண்டாவாங்க அப்படின்னாரு. ஆனால் கேட்காம இன்னொருத்தையே போய் கல்யாணம் பண்ணிலாம் குழந்தை பெற்றுட்டார் ஆபிரகாம். ஆனால் அந்த குழந்தை இல்லை ஆபிரகாம், வீட்டு வேலைக்காரிட்ட பிறந்த குழந்தை இல்லை, நான் கொடுத்த வாக்கு வாக்கு தான், யார் என் வாக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும், அது வழியாக தான் பிறக்கும் அப்படின்னாரு. யார் எதிர்த்து நிற்க முடிஞ்சது, ஈசாக் பிறந்தாரு ஆபிரகாம், ஈசாக் யாக்கோபு சந்ததி வந்துச்சு, பெருகினார்கள், எகிப்துக்கு போனாங்க, அங்கே அடிமைகளாக மாறிட்டாங்க. 350 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க, 60 பேர் போனவங்க 600,000 பேராக பெருகிவிட்டார்கள். அப்போது அந்த 350 இயர்ஸ் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க ஓலையிடுறாங்க, துன்பம் தாங்க முடியல, கடவுள் கேட்டு மோசை அனுப்புகிறாரு. மோசை அனுப்பி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாங்க விடமாட்டாங்கிறான், உடனே வாதைகள் அனுப்புகிறாரு, ஈ அனுப்புகிறாரு, கொசு அனுப்புகிறாரு, தவளை அனுப்புகிறாரு, தண்ணீர் ரத்தமாக மாத்துறாரு, இப்படி பயங்கர 10 உபாதைகளை அனுப்புகிறாரு. யார் அவரை எதிர்த்து நிற்க முடிஞ்சது, தலச்சன் பிள்ளைகளை கொன்றுபட்டாரே, யார் அவரை எதிர்த்து நிற்க முடிஞ்சது.
அந்த ஊர்ல நோய் மேல மாடுகள் செத்துச்ச, தலச்சன் பிள்ளைங்க செத்தாங்களே, யாரு அவரை எதிர்த்து நிற்க முடிஞ்சது? Nobody can against him. Nobody can do anything against our Lord. அப்பேற்பட்ட ராஜசிங்கம் நம்ம சார்பில் இருக்கிறாரு. அவங்க அத்தனை பேர், 600,000 பேர் வராங்க, தண்ணி தண்ணி தண்ணிங்கிறாங்க, தாகம் எடுத்தது. மோசைகிட்ட சொல்றாரு, அந்த பாறைகிட்ட போய் பேசுங்கிறார். எவரு டென்ஷன் தட்டிடுறா, தண்ணி வருது. பாறை கூட பாருங்க, தண்ணி இல்லாத பாறை, காஞ்ச பாறை, உடம்புக்குள்ள ஓட்டையே போட்டுக்கிட்டு தண்ணியை பீறிக்கிட்டு அடிச்சது. எவ்வளவு தண்ணி, 600,000 பேர் குடிக்கணும்னு சொன்னா எவ்வளவு தண்ணி சும்மா லேசா கசிஞ்சு வந்ததுங்களா? ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது அந்த பாறை கூட நோ சொல்ல முடியல. ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியத்தை கடவுளுக்க எதிர்த்து நிற்க முடியல, பாறை கூட வழிவிட்டுச்சு பாருங்க உடம்புல. அன்புக்குரியவர்களே, பசிக்குது பசிக்குதுங்கிறாங்க. அப்போ காத்தடிச்சு காடைகளை கொண்டது கூச்சி சாப்பிடுங்கடா நான்வெஜ்ன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த காடை எதிர்த்து நிற்க முடிஞ்சதா? நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லி கடவுளை இயற்கை எதிர்த்து நிற்க முடிஞ்சதா? அல்லது அவர்களை அழைத்து வருகிற பொழுது எதிரே செங்கடல் இருந்ததே, பின்னாடி பார்வன் வந்தானே, செங்கடல் வழி விடாம நோனோன இவங்களை அழிக்கணும்னு சொல்லி சொல்ல முடிஞ்சதா? மோசே குச்ச தூக்கு, செங்கடல் இரண்டாய் பிளக்கு மின்னாரே, செங்கடல் எதிர்த்து நிற்க முடிஞ்சதா? மிகப்பெரிய சமுத்திரம் எதிர்த்து நிற்க முடிஞ்சதா? யாரும் கடவுளை எதிர்த்து நிற்க முடியாது. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா தானே நம் சார்பில் இருக்கிறாரு. நீர்த்திரள் உண்டாகுக, ஒளி உண்டாகுக என்று சொன்னாரே தொடக்கத்துல. நிலா சூரியனை படைத்து ஆங்காங்கே தொங்க விட்டாரே. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல அந்த ஈர்ப்பு புவி ஈர்ப்பு தன்மையில் அங்கங்க நிக்கத எந்த சயின்டிஸ்ட் போய் ஃப்ரேம் படி தொங்க விட்டாங்க? யாரு நிலாவை செய்யும்படி எதிர்த்து நிற்க முடிஞ்சது? கடலை நீர்த்திரள்கள் ஒன்றாய் சேர் என்று சொன்னாரு. ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லையே. Nobody can against us because he is standing on behalf of us. நம்முடைய சார்பாக நிற்கிற கடவுளை யாரு எதிர்த்து நிற்க முடியாது? அவர் ஏனென்றால் கடவுள், ஒரே கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், ஆம்னிபட்டன்ட், ஆம்னிசியன்ட், எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், எங்கும் பிரசன்னராய் இருக்கிற கடவுள், யாவற்றுக்குள்ளும் இருக்கிறவர், யாவற்றுக்கு வெளியிலும் இருக்கிறவர். அவரை எதிர்த்து யார் நிற்க முடியும்? அப்பேற்பட்ட சிங்கமாய் என் சார்பில் கடவுள் நிற்கும் பொழுது யாரு என்னை எதிர்த்து நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரெண்டாவது பாருங்க, அதனால்தான் அந்த கேள்வி கேட்கிறாரு, கடவுள் ஏன் சார்பாக இருக்கும்போது யார் என்ன எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் த சாவரின்டி ஆஃப் காட். கடவுள் எனக்கு எரிது, எது எனக்கு முன்னாடி இருக்கிற எதிரியினுடைய பலவீனம் அதுவும் டப்பா அப்படி நிரூபிக்கவும், என்னோட இருக்கிற கடவுள் மாபெரும் வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிக்க தான் அந்த கேள்வி கேட்கிறார். ரெண்டாவது கேள்வி கேட்கிறார் பாருங்க, என்ன கேள்வி? அன்புக்குரியவர்களே, தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக, நம் மீட்புக்காக ஒப்புக் கொடுத்தார் என்றால் அந்த மகனோட சேர்த்து வேற எதை கொடுக்க மாட்டார். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மகன் கொடுத்தாரு, இதை கொடுக்க மாட்டாரா? கிரேட்டர் பிளஸ்ஸிங், ஸ்மாலர் பிளஸ்ஸிங் கொடுக்க மாட்டாரா? ரொம்ப அருமையா இந்த கேள்வியில ஆழமான சத்தியங்கள் நிறைய இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, த செட்டர்னிட்டி ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல் ப்ரொவிஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் த்ரூ திஸ் க்வெஸ்டின். கடவுள் அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர், நம்ம மீது எந்த அளவுக்கு நம்ம மேல வெறி வச்சிருக்கிறார், நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருங்கிறது தான், மகனே கொடுத்தாரே அதை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு பிறக்க வைத்து, அன்னை மரியாள் வயிற்றில் பிறக்க வைத்து, அவரை வளர்த்து, தளத்தலனும் வளர்த்து, 33 வருஷம் வளர்த்து அவரை சாவுக்கு கையளித்தார். நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேல ஓதப்பட்டது, அவர் பாவமாய் மாறினார். பிதா அவரை கை கழுவிட்டார், ஃபர்ஷேக்கன் பிதா வந்து அவரை கண்டுக்கல. ஆண்டவரே, அப்பா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புலம்பும்படி அவர் செய்து விட்டார். ஏன்? பிகாஸ் இயேசு கிறிஸ்து பாவமாய் மாறினார். உலகத்தினுடைய பாவங்களை அவர் சுமந்துக்கிட்டாரு, உலகத்தினுடைய தண்டனையெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டாரு. அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு, அடிக்கிறாரு, முள்முடி சூட்டப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், வேதனை, துன்பம், துயரம், எவ்வளவு பாடுகள், அவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவ பிதா மறுதளித்தார். பாருங்க, பிதா பாருங்க கண்டுக்கவில்லை, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர், ஃபர்ஷேக் பண்ணிட்டார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடைந்த, அவர் அடைந்த பாடுகளிலே முள்முடி சுட்டப்பட்டது கஷ்டம்தான், ஈட்டியால் குத்தப்பட்டது வேதனை தான், அவமானம், எவ்வளோ பெரிய கடவுள் கீழே இறங்கி வந்தார், எல்லாம் வேதனை, அதாவது இக்னாமினி, அது வந்து பயங்கரமான எக்ஸ்குரூசியேட்டிங் பெயின், தாங்க முடியாத வலி, வேதனை இருக்கு. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் விவிலி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஃபெலோஷிப் ஆஃப் ஹிஸ் பிலவட் ஃபாதர். அவர் சொல்றத செய்யறதாயா என் உணவுன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவ அப்பாவுடைய அன்பிலிருந்து பிரிச்சது பாருங்க. குறைஞ்ச நேரம், ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் அப்பா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் அப்படிங்கிறார்.
அப்போது பாருங்க, இவ்வளோ பெரிய கொடூரமான கஷ்டத்தை தண்டனை இயேசு கிறிஸ்து அடைந்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும், நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக, இல்லைங்களா? அப்படிதான் பிதாவும் இயேசப்பாவும் பரிசுத்தாவையும் போட்டி போட்டு அன்பு செய்கிறாங்க நம்மளுடைய மீட்புக்காக. அப்போது இந்த அவங்களுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாம் மீட்படையணும், அவங்க குடும்பத்தோடு ஒன்றா சேரணும், நல்ல பிள்ளைங்களா வாழணும், ஜெயிக்கணும். ஏன் மகன் ஜெயிச்சது போல மனுஷனை வந்து வாழ்ந்து காமிச்சார, ஒரு பாவமும் அவற்றை இல்லையே, அதே போல என் பிள்ளைங்க அத்தனை பேரும் வரணும் என்று சொல்லி நம்முடைய மீட்புக்காக அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை செய்தாரே. தான் சொந்த மகன் பாடுபடும் பொழுது பிதாவின் எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? உங்கள் பிள்ளைங்களை ரோட்டில் போட்டு அடிச்சு அவங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும்? அப்போது அந்த பிதாவின் மனசை நாம் என்றைக்கும் தியானிச்சது இல்லை பாருங்களேன். கண்டிப்பாக நாம் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்போது அந்த பிதா எவ்வளவு தன்மை, அந்த மகன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தா மேலே அனுப்புவார், அந்த மகனை அடித்து நொறுக்கும் அளவுக்கு நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பாருங்கள். நம்ம மதிப்பு உள்ளவர்கள் என்பதற்காகல்ல, தரித்திரியவான்களா, பில்லி சூனியம், மந்திரம், தந்திரம், இருளின் பக்கம் ஓடுற நமக்காக தன் ஒரே மகனை அனுப்பி நம்மை தகுதிப்படுத்த தான் தன் மகனை கொடுத்தார். தகுதிப்படுத்தி அன்பு செய்கிறார் பாருங்கள். அப்போது இப்படி அன்பு செஞ்சிருக்கிறாரு, இப்போ சொல்கிறாரு கிரேட்டர் பிளஸ்ஸிங், தான் மகனே கொடுத்தாரு, அவரோட சேர்த்து வேற எதை கொடுக்க மாட்டாரு. இதை புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன் பாருங்க, மிக அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு 10வது பர்த்டே வருது, அவன் இப்போ சைக்கிள் ஓட்டலாம் நினைக்கிறீங்க. அப்போது உங்கள் பையனுக்கு தெரியாமல் அவன் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி போய் அருமையான சைக்கிள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க. அப்போ வந்தவொடனே பர்த்டே கேக் வெட்டுறீங்க, சைக்கிளை கொடுக்குறீங்க, சர்ப்ரைஸாக இருக்குது, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடின்னு சொல்கிறான். அப்போ நான் ஒரு ரவுண்டு பிறப்பாங்கிறான், எல்லாம் பிரித்து பார்த்தா டயரில் காற்று இல்லை. இப்போது 20,000 கொடுத்து சைக்கிள் வாங்கி அப்பா கொடுத்துருக்கிறாரு, அப்பா டயரில் காத்தடிச்சு கொடுங்கப்பா, டயரில் காத்தடிச்சு கொடுங்கப்பா, அந்த வால்டி போயிடுச்சுப்பா, டயரில் காத்தடிச்சு கொடுங்கப்பா. டயரில் காத்தடிக்கிறது 2 பீஸ் 5 பீஸ் ஆகுங்களா, அல்லது வால்டி போயிடுச்சுன்னா ஒரு 1 ரூபா ஆகுமா? இதுக்காக தான் நாம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாரு அப்பா, அப்பா அந்த காத்தடிச்சு கொடுங்க, தொடச்சி கொடுங்க, இந்த வால்டிவை கொடுங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிற, நம்ம விசுவாசமே இந்த சில்லறத்தனத்துக்காக தான் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம், வாழ்க்கையில் போராடுகிற போராட்டம் எல்லாம் இந்த காற்றுக்கு 2 ரூபா பைசா, 10 பைசா, 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா மேட்டர் தான் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அதனால தான் அவர் கேட்குறாரு, தான் மகனை கொடுத்தவர் அதோடு சேர்த்து வேறு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா? உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரா? உன்னிடமிருந்து உன்னை விடுவிக்க மாட்டாரா? பிசாசிடமிருந்து உன்னை விடுவிக்க மாட்டாரா? ரோரிங் லயன் அல்லவா அவர், அவர் உன்னை விடுவிக்க மாட்டாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ இடத்துல போய் இன்னைக்கு நம்ம பிரியாணி வாங்குறோம், அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி, எத்தனையோ பிரியாணி, எல்லா பிரியாணியும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு பிரியாணி வாங்குறோம், 300 ரூபா கொடுத்து ஒரு பிளேட்டு பிரியாணி வாங்கும் பொழுது ஆனியன் ரைத்தா ஃப்ரீயாக கொடுக்குறான், பிரெட் அல்வா ஃப்ரீயாக கொடுக்குறான், கத்திரிக்காய் தொக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான், இன்னும் என்னென்னமோ கொடுக்குறான், பிளேட்டு கொடுக்குறான், பேக்கிங் கொடுக்குறான், எல்லாம் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறான். பிரியாணி 300 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இவ்வளோ ஃப்ரீ ஐட்டம் இருக்க, ஆனால் இந்த பிரியாணி கூட நீ காசு கொடுத்து வாங்க வேணாயா? தன் மகன், தன் மகனையே கொடுத்தவர் இந்த ஆனியன் ரைத்தா கொடுக்க மாட்டாரா? கத்திரிக்காய் தொக்கை கொடுக்க மாட்டாரா? தண்ணியை கொடுக்க மாட்டாரா? அப்பளத்தை கொடுக்க மாட்டாரா? ஊருக்காய் கொடுக்க மாட்டாரா? இங்கே தானே நம்ம அவநம்பிக்கை வருகிறது. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் விசுவாசம் எல்லாம் மிகப்பெரிய போராட்டமே இல்லையே. லைஃப் இஸ் வெரி சிம்பிள், யூ ஹவ் டு கிக் த பால், பால் அடிச்சு அது பாட்டு கோல் போகும். பாலை செய்ய சொல்லலை, பிரியாணி செய்ய சொல்லலை. இதெல்லாம் பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே கடவுள் செய்து வைத்திருக்கிற காரியங்கள், செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லைங்க என்னை பொறுத்தவரில், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம தான் அதை அனுபவிக்காம இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால்தான் அவர் கேட்கிறாரு, இதற்கு மேல் நாம் என்ன செய்வோம்? தோத்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லையே, தேவையில்லையே. கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது, நாம தான் கடவுளை எதிரியா வச்சிட்டு இருக்கோமே, கடவுள் நம் சார்பா இருக்கும் பொழுது நம்ம யார் எதிர்த்து நிற்க முடியும்? கடவுள் தன் ஒரே மகனை நமக்கு கைகளித்து இருக்கிற பொழுது வேற என்ன தரமாட்டார்? நாம ஜெயிக்க வேண்டிய பிள்ளைங்க, தோக்க வேண்டிய பிள்ளைங்க அல்ல. ராஜாதி ராஜா சிங்கம் நம் பின்னாடி நிற்கிறாரு, கர்ஜித்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாங்களே சங்கீதம் 91 வாசிக்கிறோம்ல, ஆண்கள அவர் தம்முடைய சட்டை நிழலுக்குள் நம்மை பாதுகாக்கிறார், கழுகு அது இது வராம. பாதுகாப்பு மட்டுமல்ல, உள்ள வச்சு நமக்கு நல்ல போஷாப்பு, ஏர் கண்டிஷனிங், சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிற கடவுள், நம்மை ஒரு நாளும் விட்டு பிரியாத கடவுள். பயப்படாம வாழுங்க,
தோக்கிறதுக்கா தோக்கக்கூடாதுன்னு சொல்லி பயத்தோட வாழாதீங்க. நாம் ஜெயிக்க பிறந்தவன் என்று சொல்லி ஜெயிக்கவே உங்க வாழ்க்கைங்கிற கேமை விளையாடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்ம அப்பா நம்மை படைத்த கடவுள் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செட்ரேட் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் மீட்பு பெறும்படி நமக்கென தன் சொந்த மகனையே அளித்திருக்கின்றார். வேற எதைத்தான் நமக்காக செய்ய மாட்டார்? தன் சொந்த மகனையே தந்தவர் வேற எதையாவது நம்மிடமிருந்து தடை செய்து வைத்திருப்பாரா? இல்லைங்க, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம் சார்பாக இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று தியானித்தோம். ஆனா அதுக்கு எதிராக நிற்கிறது நம்ம மட்டும்தான். ஏனென்றால் நாம் தான் அவர் சார்பாக இருக்கிறதுல. இந்த நாளில் இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாளாய் அமையட்டும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாய் இருக்கட்டும். என்னன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் என் சார்பாய் இருக்கின்றார். யூத ராஜசிங்கம் எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இதோ நான் அவருடைய நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், வெற்றி வாழ்க்கை வாழ்வேன் என்று நாம் இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. நம்முடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயம். வாருங்கள், பாடி ஆராதித்து தீர்மானித்து ஜெபிப்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நமக்கென ஒரு பெரிய வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நொந்து நூலாகி இருக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பமே இல்லைங்க. சந்தோஷமாய் வாழவே படைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வோம் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகம படைத்த வெற்றி.
அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆர்ப்பரித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் வெறும் தூசி அப்பா பலவீனர்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்கள் பலனற்றவர்கள் ஆண்டவரே ஆனால் எங்களுடைய பலனாக எங்களுடைய ஆற்றலாக எங்களுடைய மீட்பராக அப்பா எங்களோடு உடன் இருக்கிறவராக எங்களுடைய சார்பாக நீர் இருப்பதாலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் எங்களுக்காய் சிலுவையில் செய்து முடித்தீர் அப்பா மரித்தீர் உயிர்த்தெழுந்தீர் யூத ராஜ சிங்கமாய் இந்த நாளிலும் ராஜரீகம் செய்கிறீர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதோ பரம பிதாவிடத்திலே வந்து நின்று ஜெபிக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறீர் அப்பா தகுதியை கொடுத்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும்படி கண்களை திறந்து விடுங்க நீர் செய்து வைத்திருக்கிற அப்பா ஆசீர்வாதங்களை காணும்படி அப்பா ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் பண்ணுங்கப்பா இதய கண்களை திறந்து விடுங்கப்பா ஆத்மத்திலே உம்முடைய மகிமையை கண்டு மகிழ்வார்களாக அப்பா புலங்காகி தமக்கு நன்றி சொல்வார்களாக அப்பா தாங்கள் காண்கிறவற்றை அப்பா தங்கள் ஆத்ம கண்களால் காண்கிறவற்றை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வார்களாக எதிராயிருக்கிற பலவீனமான சாதகமற்ற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் என் தகப்பன் செய்து வைத்திருக்கிறவர்களை கண்டு அப்பா உற்சாகமாய் வாழ்வார்களாக உம்முடைய ஆற்றலை கொண்டு உம்முடைய பலத்தை கொண்டு வெற்றி சிறப்பார்களாக அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக எழுந்து ஜெபிப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி கூறி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம் நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க